பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 2007 பிப்ரவரி 17 அன்று தொடங்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்டதன் நோக்கமே அதுதான். இதனை பாசிச சங்க பரிவார சக்திகளும் நன்றாக அறிவார்கள். மிகவும் எளிமையாக சொல்லிட வேண்டும் என்றால், இந்த தேசத்தை சம உரிமை கொண்ட தேசமாக மாற்றிட வேண்டும், ஆண்டான் அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும், எல்லோரும் இந்தியர்கள், இந்தியர் அனைவரும் மின்பட்டிருக்க வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டிட வேண்டும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய குடியரசு அதுதான் அனைத்தையும் விட உயர்ந்தது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமாக வாழ்ந்திட வேண்டும், நீதி பெற்ற மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், பாதுகாப்பு உணர்வுடன் வாழ்ந்திட வேண்டும், இதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தாரக மந்திரம், சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு. இந்த மூன்றுக்கும் எதிரானவர்கள் தான் பாசிச சங்க பரிவார சக்திகள். சுதந்திரம் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தை. சகோதரி தஸ்லீமா அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள், சுதந்திரம் அவர்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, அவர்களுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடிய வார்த்தை. அதே போன்றுதான் நீதி. நீதி என்றால் அவர்களுக்கு கோபம் வரும். அதனால்தான் அவர்களுக்கு இஸ்லாமியர்களை கண்டால் பிடிப்பதில்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், 2016 கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவிதாங்கோட்டில் நடைபெற்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்தாபக தினத்திலே ஒரு செய்தியை நாம் தெளிவாக பதிவு செய்தோம். அது என்னவென்றால், இஸ்லாத்திற்கு ஒரு பெயர் இருக்கின்றது, இஸ்லாத்திற்கு ஒரு மறுபெயர் இருக்கின்றது, அதுதான் நீதி. இஸ்லாத்திற்கு மறுபெயர் நீதி என்றால், நீதிக்கு மறுபெயர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இஸ்லாத்திற்கு மறுபெயர் நீதி, நீதிக்கு மறுபெயர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இஸ்லாத்திற்கு மறுபெயர் பாதுகாப்பு, பாதுகாப்புக்கு மறுபெயர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இஸ்லாத்திற்கு மறுபெயர் சுதந்திரம், சுதந்திரத்திற்கு மறுபெயர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்க காரணம். அந்த எரிச்சலை அவர்கள் பலவாறாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசாதி என்ற கோஷத்தை சொல்லக்கூடிய அனைவருமே தேச துரோகிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆசாதி, அனைவரும் சொல்லுங்கள், ஆசாதி. நாங்கள் உறக்கச் சொல்வோம், ஆசாதி. உன்னுடைய காதுகள் செவிடாகும் வரை சொல்லுவோம், உன்னுடைய கண்கள் குருடாகும் வரை சொல்லுவோம், நீங்கள் உங்களுடைய மூளைகளை மழுங்கழித்து விட்டு தேசத்தை விட்டு ஓடும் வரை நாங்கள் சொல்லுவோம், ஆசாதி. ஆசாதி என்ற முழக்கத்தை கேட்டு கேட்டு நீங்கள் பைத்தியம் பிடித்து இந்த தேசத்தை விட்டு விரண்டு ஒரு முறை எங்களுடைய குரல்கள் ஒருபொழுதும் ஓயாதன்களை நீங்கள் உங்களுடைய மனக்கண் முன்னால் நிறுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்கள் சுதந்திரமானவர்கள், ஒருபொழுதும் அடிமைப்பட மாட்டார்கள். நாம் பல நேரங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், பாசிச சங்க பரிவார சக்திகள் முஸ்லீம்களை மட்டும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்க காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதர்களை சுற்றி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் சுதந்திரமானவர்களாக மாற்றிய மாபெரும் வல்லமைக்கு உரித்தான ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்கின்றது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அதனால்தான் அவங்களுக்கு முஸ்லீம்களை கண்டாலும் பிடிப்பதில்லை, இஸ்லாமியர்களை கண்டாலும் பிடிப்பதில்லை. இதை நான் சொல்லவில்லை, தலித் வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த வீட்டி ராஜசேகர் என்பவர் பல தருணங்களிலே பதிவு செய்திருக்கின்றார். அவர்கள் பாசிச சங்க பரிவார சக்திகள் எல்லா கொள்கைகளையும் விழுங்கி விட்டார்கள், எல்லா கொலைகளையும் உள்வாங்கி கொண்டு விட்டார்கள். அந்த பாசிச அனகொண்டா பாம்பு அனைத்தையும் விழுங்கி விட்டது. அவர்களால் விழுங்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்த, அவர்களுக்கு சவாலாக இருந்த, அவருடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தேசத்திலே இருக்கின்றது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அதனால் தான் அவர்கள் விழிபதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொண்டையிலே சிக்க முள்ளாக அந்த அனகொண்டா பாம்பு இன்று விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது.
இஸ்லாம் யாரையும் அடிமைப்படுத்தியதே கிடையாது. அதே போன்று யாரும் அடிமையாக வாழ்ந்துடுவதையும் அது அனுமதித்து கிடையாது. அதே போன்று மக்களை யாரும் அடிமைப்படுத்த நினைத்தால் அவர்களை விட்டு வைத்தது கிடையாது. ஆக அருமையானவர்களே, அதனால்தான் அவர்கள் இப்பொழுது முஸ்லிம்களை திட்டமிட்டு குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இதை குறிப்பாக இங்கே சொல்ல காரணம் என்னவென்றால், பல சகோதரர்கள், பத்திரிகையாளர்கள், பிரமத சகோதரர்கள் நம்மகிட்ட ரொம்ப கவலையோடு கேட்கிற கேள்வி இது, ஏன் உங்களை மட்டும் குறிவைக்கிறான், ஏன் முஸ்லீம்களை மட்டும் அவர்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லீம்களை மட்டும் அவர்கள் குறிவைக்க காரணம் என்ன? இதுதான் காரணம், அடிப்படை காரணம் இதுதான், வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அவர்கள் பரமப்படக்கூடிய அளவிலோ அல்லது அவர்களுடன் போட்டி போடக்கூடிய அளவிலோ முஸ்லீம்கள் வேலை வாய்ப்பிலே உச்சத்தை தொட்டுவிடவில்லை, முஸ்லீம்கள் பொருளாதாரத்திலே உச்சத்தை தொட்டுவிடவில்லை. எதை எடுத்தாலும் முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். பொருளாதாரமா கடைசி, கல்வியா ஆக கடைசி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வாதாரமா, வாழ்க்கை நிலையா, மிகவும் மந்த நிலை, மிகவும் பின்தங்கிய நிலை, எல்லோத்திலையும் பின்தங்கி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய பொருளாதாரத்தை குறித்தோ அல்லது எங்களுடைய வாழ்வாதாரங்களை குறித்தோ எங்களுடைய வாழ்நிலை குறித்தோ அவர்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் எங்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் செய்தி என்பதை அனைவரும் விழிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை நாங்கள் பதிவு செய்கின்றோம். இன்னொரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால், என்ன காரணம் என்றால், இவன் மட்டும் சுதந்திரமான மனிதனாக இருக்க மாட்டான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இவர்கள் சுதந்திரமான மனிதர்களாக மாற்றுவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவையும் இஸ்லாத்தையும் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியா பூர்ண சுதந்திரம் பெற்றது 1947 ஆகஸ்ட் 15 எல்லாத்துக்கும் தெரியும். சுதந்திரத்துடைய செய்தி இதுதான். சுதந்திரம் பெற்ற மனிதன் என்றால் என்ன? சுதந்திரமான மனிதனுக்கு பொருள் என்ன? அவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த தேசத்தை சேர்ந்தவன், இந்த மொழியை பேசக்கூடியவன், இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவன், இந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரன் என்று நெஞ்சு நிமிர்த்தி தைரியமாக ஒரு மனிதனால் சுதந்திரமாக ஒரு பிரகடனம் செய்ய முடியும் என்றால் அதுக்கு பேர் தான் சுதந்திரம், அதுக்கு பேர் தான் பரிபூர்ண சுதந்திரம் என்பது சுதந்திர இந்தியாவுடைய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை தந்துவிடுவோம். பட்டியலில் 3 நாடு தான் இருக்குது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். ஆனால் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளில் இருந்து வந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும், நாங்கள் இந்தியாவில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கிடுவோம். ஆனால் ஒரே ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நாங்கள் வழங்கிட மாட்டோம். அவர்கள்தான் முஸ்லீம்கள், அவர்கள்தான் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்றால் இதற்கு பின்னணி இதுதான். ஆக அருமையானவர்கள், நாம் விளைஞ்சு கொள்ள வேண்டிய முதல் செய்தி இதுதான். அதனால் தான் இவர்கள் நம்மை நோக்கி குறிவைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் ஒரு செய்தியை மிகவும் தெளிவாக சொல்லிட கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் ஃபாசிச சங்க விரைவார சக்திகள், ஒரு செய்தி நீங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களை ஒருபொழுதும் அடிமைப்படுத்திட முடியாது. ஒரு சில காகித துண்டுகளை கேட்டு, ஒரு சில காகித துண்டுகள், ஆவணங்கள் என்கின்ற பெயரிலே ஒரு சில காகித துண்டுகளை எங்களிடம் கேட்டு, அந்த காகித துண்டுகளை அடிப்படையாக வைத்து, அந்த காகித துண்டுகளை ஆதாரமாக வைத்து, நீ இந்த தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ ஒரு அடிமை என்று எங்களை அடிமையிலாக்க முயற்சித்தால், எங்களை அடிமை சிறைகளிலே அடைத்திட முயற்சித்தால் ஒரு செய்தி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய தாய்மார்கள் எங்களை அடிமைகளாக பெற்றெடுத்திடவில்லை, எங்களுடைய தாய்மார்கள் எங்களை சுதந்திரமான மனிதர்களாக பெற்றெடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபொழுதும் உங்களுக்கு அடிமைகளாக மாறிட மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய தாய்கள் எங்களை சுதந்திரமான மனிதர்களாக பெற்றெடுத்தோடு மட்டுமல்லாமல், எங்களுக்கு தாய்ப்பாலை ஊட்டும் போதே ஒரு செய்தியை சேர்த்து எங்களுக்கு ஊட்டியிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், ஓ மகனே,
இந்த பூமிக்கு மேலாக வாழ்வதை விட இந்த பூமிக்கு கீழாக நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற செய்தி எங்களுக்கு சேர்த்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால எங்களுடைய தாய்மார்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்திட மாட்டோம். எங்களை நோக்கி நீங்கள் அடிமை சிறைகளுக்கு வந்திருங்கள் என்றோ அல்லது அடிமை சங்கிலிகளை கொண்டு வந்தோ எங்களை நீங்கள் அடிமைப்படுத்திட முயற்சித்தால் எங்களை சுற்றி பின்னி பிணையப்பட இருக்கின்ற அந்த அடிமை சங்கிலிகள் எல்லாம் உடைத்திருந்து விட்டு நாங்கள் வெளியிலே வருவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிமை சங்கிலிகளெல்லாம் அடித்து உடைத்திருந்து விட்டு வெளியிலே வந்து ஒட்டுமொத்த மக்களையும் சுதந்திரமான மனிதர்களாக மாற்றிட நாங்கள் எங்களால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் செய்வோம். அதையும் தாண்டி நீ ஆவணத்தை கொண்டு வா என்று நீங்கள் எங்களை நிர்பந்தித்தால் நீ ஆவணத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தினால் இந்த பூமிக்கு மேலாக வாழ்வதை விட எங்களுடைய தாய்மார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த பூமிக்கு கீழாக வாழ்வதை நாங்கள் தேர்ந்தெடுப்போமே தவிர உங்களுக்கு ஒருபொழுதும் நாங்கள் அடிமையாக மாற மாட்டோம். இன்னொரு செய்தியும் சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் பூமிக்கு கீழாக வாழச் செல்லும் போது நாங்கள் தனியாக செல்ல மாட்டோம், உங்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு சென்றுடமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே நீதியை நிலைநாட்டக்கூடிய நாங்களே வாழ தகுதி இல்லை என்றால் அநீதியை பரப்பக்கூடிய நீங்களும் வாழ தகுதியற்ற என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக நீங்கள் இந்த செய்தியை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எப்படி லேசிலெல்லாம் அடிமைப்படுத்தி விட முடியாது. 20 கோடி முஸ்லிம்களை நீங்கள் ஒரே தினத்திலே அடிமைப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்த மனித சமூகமும் சேர்ந்த உங்களை செருப்பால் எடுத்து இல்லாமல் ஆக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆக மோசமானதொரு சட்ட திட்டத்தை இன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே ஏராளமான குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குளறுபடிகள் குறித்தான தெளிவை எங்களுக்கு தாருங்கள் என்று 60 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் நேற்று அமித்ஷாவுடைய வீட்டை நோக்கி சொல்லும் பொழுது காவல்துறையினர் அவளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். இது அமித்ஷாவுடைய உத்தரவு இல்லாமல் ஒருபொழுதும் நடந்திருக்காது. சொன்னீங்கல்ல, கல்கத்தா பொதுக்கூட்டத்திலே பேசும்பொழுது சொன்னீர்கள் அல்லவா, ஏப்ரல் மாதம் 2019 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கல்கத்தா மாநகரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே பேசினீர்களே, வீதி வீதியாக நாங்கள் வருவோம் என்று சொன்னீர்கள் அல்லவா. வீதி வீதியாகலாம் நீங்க வர வேண்டாம் அமித்ஷா அவர்களே, எங்களுடைய பெண்களை உங்களை சந்திக்க காத்திருக்கின்றார்கள். வீட்டை விட்டு வெளியில் வாங்க, நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்து பேசுங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து பேசாமல் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு காவல்துறையினர் ஏவி விட்டு உங்களை சந்திக்க வந்து எங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கின்றீர்களே, நீங்கள் எப்படி வீதி வீதியாக அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கத்தான் போகின்றோம். நாங்கள் பல பொதுக்கூட்டங்களிலே சொல்லியிருக்கின்றோம், இப்பொழுதும் சொல்லுகின்றோம், இனியும் சொல்லுவோம். நீங்கள் வீதிக்கு வாருங்கள், நாங்களும் வீதிகளே காத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்காக வேண்டி. ஆக இந்த மாதிரி எல்லாம் வாய்ச்சவடெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக அவருடைய வாய்ச்சவடால் அடுத்தது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் அதுதான், எது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய முட்டாள்தனத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் இன்று உலகையே வாட்டி வரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸுக்கு பின்னால் இருக்குவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவன மாதிரி ஒரு அறிவு கூட்டம் இருப்பானா? ஏன்னா இவங்க சைனாவில் போய் அந்த வைரஸை கண்டுபிடிச்சு அந்த வைரஸை தங்களுடைய உடம்புகளில் ஏற்றிக்கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து தலைவர்களை கொலை செய்ய இவர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஹிந்துவிலே ஒரு கட்டுரை வந்தது, ஆங்கில ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்தது. சார், இந்த கட்டுரை யாரடா கொடுத்த அப்படின்னா எங்களுக்கு உளவுத்துறை கொடுத்தது என்று சொன்னார்கள். அப்போதே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஆ சரிதான், விஷயம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சு இல்ல, கொரோனா வைரஸை எங்களுடைய உடம்புகளில் ஏற்றுக்கொண்டு வந்து இந்துத்துவ தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எந்த அவசியம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது. எந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது.
நாங்கள் ஜனநாயக ரீதியாக நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் அட்டுழியம் புரியக்கூடியவர்களையும் ஊரிலே ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ தலைவர்களை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் பாப்புலர் ஃப்ரண்டாவுடைய போஸ்டர் ஒட்டினா போதாம சரியாயிருவான். அதுக்காக கொரோனா வைரஸ் அது இதெல்லாம் என்ன செய்யாதீங்க, நீங்கள் சொல்லாதீர்கள் என்கின்ற அந்த தகவலை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சிஏஏ போராட்டத்திற்கு எல்லா போராட்டத்திற்கும் பின்னாடி இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கு காரணம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஷாஹீன் பாக் போராட்டம் பின்னணியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை சேனல், ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ஜி டிவி, நியூஸ் 18, ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம், உருது, மராத்தி என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் பேசுகின்றார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று. காரணம் என்ன, சிஏஏவுடைய போராட்டத்திற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு போலியான பிரச்சாரத்தை. இது ஒரு போலியான பிரச்சாரம். என்ன போலியான பிரச்சாரம், சிஏஏக்கு பின்னாடி சிஏஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு பின்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது என்பது ஆக போலியான செய்தி. நாங்கள் சொல்லுகின்றோம், சிஏக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் பின்னாலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் பொய், பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர்கள். தெளிவா சொல்லு, தெளிவாக சொல், முன்னால் இருக்கின்றால் என்பதை தெளிவாக சொல். அதில் என்ன பேடித்தனம், அதில் என்ன கோலத்தனம் உங்களுக்கு, முன்னால் இருக்கின்றார் என்பதை சொல். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜனநாயக ரீதியான அறவழி போராட்டங்களிலே நாங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை மாதிரி நினைச்சியா, ஆர்எஸ்எஸ் மாதிரி நினைச்சியா, இல்ல சாவர்கர் மாதிரி நினைச்சியா? பின்னால் நாங்கள் ஒருபோதும் இல்லை, நாங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில செயலாளர் நாகூர் மீரான் அவர்கள் சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையுடைய ஷாஹீன் பாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போராட்டத்திலே ஆற்றிய உரையிலே கோடிட்டு காட்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்தி என்றால், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்கள் தான் அந்த தடியடியை முதலில் தன்னுடைய உடம்பிலே வாங்கியவர்கள். முதலில் வாங்கியவர்கள் அவர்கள்தான். கடந்த முறை நடந்த போராட்டம் சென்னையிலே ஷாஹீன் பாக், டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் என்று சென்னை வண்ணாரப்பேட்டைக்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றது. அது என்ன பெயர் என்றால் ஷாஹீன் பேட். ஷாஹீன் பாக் அல்ல, வண்ணாரப்பேட்டையுடைய பெயரே மாற்றிய அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக எம்முடைய சகோதரன் மாறி இருக்கின்றார்கள். ஷாஹீன் பாக் என்பதை மாற்றி இன்று ஷாஹீன் பேட்டாக இன்று வண்ணாரப்பேட்டை மாறி இருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு முன்மாதிரியாக மாறி இருக்கின்றது. அதே வண்ணாரப்பேட்டையிலே கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே நானும் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயலாளர் பதிவு செய்து விட்டு வந்தார். அவர் பதிவு செய்து விட்டு வந்த செய்தி இதுதான், போலீஸ் வரும், காவல்துறை வரும், அடக்குமுறை வரும், அடக்குமுறைகள் வரும் பொழுது நீங்கள் நெஞ்சினத்தோடு எதிர்கொள்ள வேண்டும், நீங்கள் எதிர்கொள்ளும் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உங்களுடன் இருக்கும் என்ற வாக்குறுதியை உங்களிடத்தில் நான் கொடுத்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் அதற்கு பின்பாக உரையாற்றிய நானும் சொல்லிவிட்டு வந்தேன், உங்களுடைய போராட்டத்திற்கு எல்லா நேரங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா துணையாக நிற்கும் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அதே போன்றுதான் போராட்டம் தொடங்கிய சில மணி நேரங்களிலே காவல்துறை தன்னுடைய காட்டு மிராண்டி தினத்தை கட்டவிழ்த்து விடும் பொழுது அந்த காட்டு மிராண்டி தினத்திற்கு முகம் காட்டி முதலில் நின்றவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தோழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமா, அஸ்ஸாமிலே நடைபெற்ற போராட்டத்தை காரணமாக வைத்து ஒட்டுமொத்த இந்த தேசத்திலும் சிஏக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நடைபெற்ற முதல் கைது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய
அசாம் மாநில தலைவர் அமீனுல் ஹக் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் சிஏஏ அந்த சட்டம், கருப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளிலேயே அந்த கருப்பு சட்டத்துடைய நகல்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் வீதிகளை வைத்து தீயிட்டு கொளுத்தியது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்க பின்னாலாம் கிடையாது, முன்னால நின்றுதான் கொளுத்தணும். அது அறவழி போராட்டம், எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை தடுத்து கேட்க தட்டி கேட்க எவனுக்கும் உரிமை கிடையாது. அது இந்த தேசம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை, அரசியல் சாசனம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. அதெல்லாம் நீங்க யாரு கேள்வி கேட்கவும் முடியாது. நான் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது, மும்பை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. ஜனநாயக ரீதியிலே மக்களுடைய அதிருப்தியை, மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய ஆவேசத்தை, மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான குரல்களை இந்த தேசத்திலே வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது, மும்பை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது, பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அருமையானவர்களே, வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் போலியானவை. எப்படி கொரோனா வைரஸ் போலியானதோ, எப்படி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எல்லா போராட்டங்களுக்கும் பின்னால் இருக்கின்றது என்பது போலியான பரப்புரையோ, அதே போன்றுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது இவள் வைக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றச்சாட்டும் போலியானது. என்னெல்லாம் சொல்லுகின்றார்கள், காஷ்மீரிலே இவர்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கிளை இருக்கின்றது, யூனிட் இருக்கின்றது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு இவர்கள் 1.5 கோடி அனுப்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். என்ன என்ன நினைச்சு சொன்னா தெரியுமா, 1.25 கோடி ரூபாய் இவர்கள் காஷ்மீருக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்ற ஒரு நப்பாசையில், ஒரு சதி திட்டத்திலே இவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர்களும் தொண்டர்களும் சொன்னார்கள், நாங்கள் காஷ்மீருக்கு 1.5 கோடியை கொடுக்கலடா, நாங்கள் 2.5 கோடியை கொடுத்துருக்கோம் சொன்னோம். நாங்கள் 1.5 கோடியை கொடுக்கல, நாங்கள் 2.5 கோடியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் தப்பு, எதுலையாவது அதுலேயும் தப்பு. 2.5 கோடியை கொடுத்தோம், எதற்கு கொடுத்தோம்? 2014 காஷ்மீரில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கிலே காஷ்மீர் மக்கள் நாதியற்றவர்களாக வீதியில வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் கவலைப்படாதீர்கள் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்கள் அனைவரும் வீதி வழியாக சென்று நிதி சேகரித்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக வேண்டி நாங்கள் 2.5 கோடி ரூபாய் கொடுத்தோம். அங்க மட்டும் கொடுக்கல, காஷ்மீர்ல மட்டும் கொடுக்கல, இந்தியாவில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் தாண்டி எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றது. நாகையிலே செய்தது, நாகை மாவட்டம் மட்டுமல்ல தஞ்சை டெல்டா பகுதிகளை 6 மாவட்டங்களை 2018 நவம்பர் மாதம் கஜா என்கின்ற ஒரு புயல் புரட்டி போட்ட போது அந்த மீட்பு பணியிலே முன்னணியில் நின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர்களும் ஒரு அரசு அதிகாரம் எட்டி பார்க்காத இடங்களில் எல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வீதிபதியாக சென்று தேவையுடைய மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 67 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றது, திருவாரூர் மாவட்டத்திலே 40 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றது, நாகை மாவட்டத்திலே 22 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றது, சில பள்ளிவாசல்களை பராமரிப்பு பணி செய்து கொடுத்திருக்கின்றது. ஆக நாங்கள் காஷ்மீரில் பணிபுரிந்திருக்கின்றோம். உத்தரகாண்டிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது உத்தரகாண்ட் முதல்வரை சந்தித்து 10 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய ஒரே அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எங்களுடைய இயல்பான பணி, இயல்பான பணி. இதைத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் திரித்தும் இழித்தும் பழித்தும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதை செய்கின்றது இதை செய்கின்றது என்று பூதாகரமாக அவதூறாக மாற்ற இவர்கள் சரித்திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதற்கெல்லாம் பணம் கொடுத்தோம், எங்கெல்லாம் பணம் கொடுத்தோம், எப்படி பணம் கொடுத்தோம் என்பதை நோட்டீஸாக போட்டு வீடு வீடாக சென்று கொடுத்தோம். அப்போ கேட்டோம், நிரூபித்து பார்,
என்ன ஆதாரம் கொண்ட 120 கோடி ரூபாய் என்று சொன்னாயல்லவா? எங்க இருக்கின்றது? காண்பி, என்ன முகாந்திரம் இருக்கின்றது? நாங்கள் சந்திக்க தயார் என்று சொன்னோம். அதோட நியூஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப அமித்ஷா கேட்டாங்க, டெல்லி தேர்தலுக்கு பிறகு, டெல்லி தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகு அமித்ஷா அவர்களிடத்தில் டைம்ஸ் நவுடைய சேனலில் நடைபெற்ற ஒரு நேர்காணலில், ஒரு இன்டர்வியூல ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார், பிஎஃப்ஐ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய கேள்விகளை கேட்கின்றார்கள். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா குறித்து நீங்கள் அப்படி பேசினீர்களே, இப்படி பேசினீர்களே என்று சொல்லும் பொழுது, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொன்னவுடன் கோபப்பட்டோ அல்லது வெட்கப்பட்டோ தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு, நாங்கள் ஒருபொழுதும் சொல்லவில்லை, நீங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், பத்திரிகைகள் தான் சொல்லிக் கொண்டது என்று வாழ தூக்கி அப்படி பத்திரிகை துறை மேல போட்டுவிட்டு தப்பி அந்த காட்சியை உலகமே இன்று கண்டு கொண்டிருக்கின்றது. ஆக அருமையானவர்களே, இவர்கள் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மீது எப்போதெல்லாம் கலங்கத்தை சுமத்தினார்களோ, ஜார்க்கண்ட்ல கலங்கத்தை சுமத்தினார்கள், ஜார்க்கண்டிலே தடை விதித்தார்கள், நீதிமன்றத்துக்கு போனோம், மீண்டும் நீதிமன்றம் தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதே காரணத்தை கூறி ஒன்றுமில்லாமல் இப்போது மீண்டும் தடையை விதித்திருக்கின்றார்கள். அந்த தடையை நாங்கள் உடைத்து விட்டு வருவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜார்க்கண்ட் தேர்தலிலே படுதோல்வி அடைந்தார்கள். படுதோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு சங்கி, ஒரு சங்க பரிவார சக்தியை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்கள், ஜார்க்கண்ட் தேர்தலில் தோத்ததுக்கு நாங்கள் தான் காரணம், டெல்லி தேர்தலில் ஷாஹின் பாக்கிற்கு பின்னாடி பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கின்றது சொன்னார்கள். சொன்னதுக்கு அப்புறம் டெல்லியில பல இடங்கள்ல டெபாசிட் காலி. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்று தமிழக முதல்வர் அவர்களும் சென்னை ஷாஹின் பாக் அல்லது சென்னை ஷாஹின் பேட், இதற்கு பின்னால் எஸ்டிபி இருக்கின்றது, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கின்றது என்கின்ற ஒரு சில செய்திகளை சட்டமன்றத்திலே சூசகமாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மீதோ அல்லது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மீதோ பிஜேபியோட ஸ்டைல அவதூறுகளை அள்ளி வீசினால் டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் ஜார்க்கண்ட் தேர்தலிலும் பாஜகவுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நாங்களா செய்வதில்லை, அது இறைவனாக இயல்பாக எங்களுக்கு உதவிகளை அளித்துக் கொண்டிருக்கின்றான். அது இயற்கையுடைய விதி என்று நீங்கள் நம்பலாம், அது இறைவனுடைய விதி என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆக அருமையானவர்களே, இவர்கள் பழியை சுமத்திக் கொண்டே இருக்கட்டும், நாங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஒரு சக்தியான பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவை தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்திடவும் முடியாது. நாங்கள் இவர்களுடைய தடுப்புகளை கண்டு நாங்கள் அஞ்சு நின்றிட மாட்டோம். 14 வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2019 இறுதியிலும் 2020 தொடக்கத்திலும் இந்திய துணை கண்டத்திலே அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு இருக்கின்றது என்றால் அது பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய தலைவர்கள் சொல்வார்கள், பல பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்தியாவிலே 2019 டிசம்பரிலும் 2020 ஜனவரியிலும் அதிகமாக மொழியப்பட்ட 4 வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று சிஐஏ, மற்றொன்று என்ஆர்சி, மற்றொன்று என்பிஆர், மற்றொன்று பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐ. ஆக நாங்கள் இதை சொல்லி பெருமை அடிக்கவில்லை, நம்முடைய எங்களுடைய பாரம் ஏறிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு உணர்வோடு நாங்கள் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு அழைப்பை விடுக்கின்றோம், ஓ சமுதாய மக்களே, ஓ ஜனநாயக சக்திகளே, ஓ மதச்சார்பற்ற சக்திகளே, பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே எங்களோடு இணைந்து வந்துட நீங்களும் இன்றே புறப்பட்டு வாருங்கள் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் என்கின்ற ஒரு அழைப்பை நாங்கள் பகிரங்கமாக விடுக்கின்றோம். அல்லது பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் பின்னால் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான இந்த பின்னணியில் தான் இன்று பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஒரு மாபெரும் ஒற்றுமை அணிவிப்பு என்று நடத்தி கொண்டிருக்கின்றது. சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை பாதுகாத்திடுவோம் வாருங்கள் என்று தலைப்பை வைக்க காரணமும் அதுதான். ஏனென்றால் இவர்கள் அடிமைகளாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஒருபொழுதும் அடிமைகளாக மாறிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் தான்
வாடுங்கள் சுதந்திரத்தை பாதுகாத்திடுவோம் என்கின்ற இந்த முழக்கத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று முன்வைத்திருக்கின்றது என்பதை நாம் இந்த தருணத்திலே மீண்டும் பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள், நாகப்பட்டினம் காவல்துறை அப்படி கிடையாது, முழுமையாக ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மாநில அளவிலும் சரி, ஒரு சில மாவட்டங்களிலும் சரி, கடுமையான நெருக்கடிகள், வழக்குகளுக்கு மேல வழக்கு, தொடர்ந்து வழக்கு. உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று சொல்லுகின்றார் அவர் காவல்துறை அதிகாரி. சார், ஏன் சார் எங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று சொன்னால், காந்தியை சுட்டுக் கொன்ற அந்த தினத்திலே ஜனவரி 30 நீங்கள் எல்லோரும் காந்தியை நினைவுபடுத்தும் விதமாக, காந்தியை நினைவுபடுத்தும் விதமாக, காந்தியை சுட்டுக் கொண்ட அந்த கயவர்களை நினைவுபடுத்தும் விதமாக மெழுகுவர்த்திகளை ஏந்தி கொண்டு தமிழ்நாட்டுடைய நாலாபுரங்களிலும் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். எனவேதான் உங்கள் மீது வழக்கு இருக்கின்றது, அதனால் உங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லுகின்றார்கள். நம்முடைய கேள்வி என்னன்னா, காந்தியை சுட்டுக் கொண்டவர்களை அடையாளப்படுத்திடும் போது அவர்கள் அல்லவா கவலைப்பட வேண்டும், நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெல்லையிலே ஒரு காவல்துறை அதிகாரி, இப்ப நடந்த சம்பவம் அல்ல, 2 முன்னால் நடந்த சம்பவம், காந்தியை சுட்டுக் கொண்ட அந்த கயவர்களை அடையாளப்படுத்தி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது கைது செய்து அழைத்து சென்ற காவல்துறை அதிகாரி, ஒரு உயர் அதிகாரி, பெயரை சொல்ல விரும்பல, அவர் சொல்லுகின்றார், சார் காந்தி எல்லாம் என்ன சார் நீங்க, காந்தி எல்லாம் இந்த நாட்டில் போட்டு நினைவுபடுத்திட்டு சார், நாங்க கேட்கிறோம் காந்தியை நினைவுபடுத்தலாம், நாங்க யார சார் நினைவுபடுத்துறது, அதை நீங்க தான் சார் சொல்லணும். காந்தியை நினைவுபடுத்தவில்லை என்றால் நீங்கள் கோட்சாவை நினைவுபடுத்த சொல்லுகின்றீர்களா? அது ஒருபொழுதும் நடக்காது. ஆக காந்தி இவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, காந்தி அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், நீங்க இந்த வரலாறை மாட்டி விடுவார்கள். காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் தான் மறக்கடிக்காமல் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உப்புக்கு சப்பில்லாத காரணங்களை சொல்லி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நெருக்கடிகளை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அல்லது ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பல வழக்குகளை மிகவும் திறமையாக கையாண்டு கொண்டிருக்கின்றீர்கள், அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். நேர்மையாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். எனவே ஒரு சில அரசியல் அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு இது போன்ற ஒரு தவறான முன்முடிவுகளுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் என்பதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் இறுதியாக இந்த தகவலும் சேர்த்து தமிழ் அரசுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஷாஹின்பாக் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது ஷாஹின் பேட் சென்னை வண்ணார்பேட் போராட்டமாக இருக்கட்டும், போராட்டத்தினுடைய நோக்கம் ஒன்றுதான். வண்ணாரப்பேட்டையில் கை வைத்தார்கள், வண்ணாரப்பேட்டையில் கை வைத்த உடனேயே ஒட்டுமொத்த தமிழம் கொதித்தெழுந்தது. கிட்டத்தட்ட 200 இடங்களில் போராட்டம் நடந்தது, 200 இடங்களில் பத்திரிகைகள் தகவலை பதிவு செய்திருக்கின்றது. அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை இதுதான், நீங்கள் சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆரை முற்றிலும் திரும்ப பெற்றிடுவதாக சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் ஏற்றிட வேண்டும். எங்க நீங்க தீர்மானத்தை ஈட்டி விடுவீர்களோ என்று பயந்து போய் தான் சங்க பரிவார சக்திகளுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழக அரசை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த யாரால முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நெஞ்சங்கள்லாம் கொதிக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதி நீங்கள், எங்களுடைய முதல்வர் நீங்கள், எங்களுடைய முதல்வர் நீங்கள் என்கின்ற அடிப்படையில் உங்களை அவமானப்படுத்துவதை எங்களால் இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார். அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால், தமிழக சட்டமன்றம் எடுத்தால், அந்த தீர்மானம் ரோட்டரி கிளப்பில் எடுத்த தீர்மானத்திற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது நாங்கள் இன்னும் ரோட்டரி கிளப்பை நடத்தவில்லை, நாங்கள் தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கின்றோம், தமிழக மக்கள் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்று ஆண்மையுடன் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது.
எனவே நீங்கள் நாங்கள் ஒன்னு ரோட் அடிக்கலப்ப நடத்தலப்பா, நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும். அப்படி நீங்கள் நிறைவேற்றிடும் போது உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் வரலாறு முழுக்க உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். நேற்று சென்னையில வண்ணாரப்பேட்டையில சாயின்பேட்டில நடந்த போராட்ட காலத்திலே ஒரு திருமணம் நடந்திருக்கின்றது. அந்த திருமணத்திலே மணமகன் சொன்ன அந்த வார்த்தை இந்த வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், நான் மணமகளை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், சிஏஏவை நிராகரிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என்று வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருமணங்களாக இருக்கட்டும், சமகாலத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லோரும் வரலாற்றை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு இழிவான அல்லது இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான வரலாற்றுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடக் கூடாது என்கின்ற அந்த கவலை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு, முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் உடனடியாக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும். வண்ணாரப்பேட்டையில் நடந்த கலவரத்திற்கு காரணமாக காவல்துறை எழுதி கொடுத்த ஒரு கட்டுரை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சட்டப்பேரவையில். எங்களுக்கு அந்த கட்டுரையை கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப கவலையாக இருந்தது. அவ்வளவு பிள்ளைகள் நிறைந்த கட்டுரையாக அந்த கட்டுரை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக முதல்வர் அவர்களே, இனியும் நீங்கள் காவல்துறை எழுதி கொடுக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் வாசிக்காமல் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உற்று நோக்கி உறுதியான தீர்மானங்களை எடுத்துட வேண்டும் என்று பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஸ்தாபக தினத்திலே ஒரு கனிவான கோரிக்கையாக உங்களுக்கு முன்னால் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அந்த கோரிக்கையை இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே நீங்கள் எடுத்து விடுவீர்கள் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த செய்தியும் சேர்த்து சொல்லிக்கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்களோடு எப்போதும் துணை நிற்கும். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா பின்தங்கிய மக்களோடு எப்போதும் துணை நிற்கும். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் வந்து நிற்கும். அது காடாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, அலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களோடு நிற்கும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த மக்கள் பணிக்கு, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றி பாதுகாத்திட வேண்டும் என்கிற இந்த போராட்டத்திற்கு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை, இந்திய குடியரசு தான் அனைத்தையும் விட உயர்ந்தது என்கின்ற இந்த கொள்கையை பாதுகாத்திருக்கிற இந்த போராட்டத்திலே நீங்கள் எல்லோரும் எங்களுடன் கைகோர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கோரிக்கையை வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.